தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இற இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இது உலகுக்கு அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இது உலகுக்கு அறியும். உதவ ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் இயேசுவே, உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, 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 இறை இரக்கத்தினுடைய நேரத்திலே உம்முடைய இரக்கத்தை நோக்கி எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் உலகினருக்காகவும் எங்கள் பங்கு தளத்திற்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும், பதில் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலே உங்கள் கரங்களிலே ஜெப பிரதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை எடுத்து இறையிறக்கத்தினுடைய ஜெபத்தின் நேரத்தை நாம் சொல்லுவோம். ஜெபம், இயேசுவே நீ உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடம் இருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்தது. அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழங்கானா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தரலும். இயேசு கற்பித்த மனவல்ல ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் இதயத்திலே இருந்து எங்களுக்காக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அமர்ந்து கொள்வோம்.
ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஒரு நேரத்திலே, இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் கூடியிருக்கிற இந்த வேளை தாய் திருச்சபையானது இரண்டு விழாவை நினைவுபடுத்துகிறது. ஒன்று, நம் ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாள் அமலுறுப்பு அன்னையினுடைய விழாவை இன்னைக்கு சிறப்பிக்கிறது. இரண்டாவது, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 12 மணியில் இருந்து 1 மணி வரைக்கும் கடவுளுடைய அன்னை நமக்கு கொடுத்த தேவ கிருபையினுடைய நேரம். 12 இருந்து 1 மணி வரைக்கும் நாம் நம் பங்கு தளத்திலே திருச்சபையோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருந்தோம். இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக, ஏன் இந்த மதிய 3 மணி வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இறை இறக்கத்தினுடைய ஜபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஏன் இந்த 3 மணி வேளை அவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு நேரமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கூட நாம் எண்ணுவதுண்டு. ஆனால் பரிசுத்த திருமறை நூலை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், சபை உரையாளர் புஸ்தகம் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 உள்ள திருவசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகிலே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகிலே நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏன் ஆண்டவர் இந்த 3 மணி வேளை இந்த ஜெப நேரத்தை தன்னை நோக்கி அவர் மன்றாட வேண்டும் என்று தூய பௌஸ்தினாவிடம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்றால், இந்த நாட்கள் ஒரு பொல்லாத ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், அவருடைய இரக்கம் நம் மீது அளவில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை நாம் அனைவருமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம் 16 உள்ள திருவசனத்திலே தூய பவுலடிகளார் எபேசிய நகர மக்களுக்கு அவர் கடிதத்தை எழுதும் பொழுது அவர் இப்படி சொல்லுவார், இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை நீங்கள் முற்றும் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் ஒரு பொல்லாத ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளுடைய இரக்கம் நிறைந்த இந்த நேரத்திலே அவருடைய இரக்கத்தை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். அவருடைய இரக்கம் மிகப்பெரியது, அவருடைய அன்பு மிகப்பெரியது. பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலே நாங்கள் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் பட்டாபிராமிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கு ஜப வழிபாடு நடத்துவது உண்டு. அங்கு ஒரு சகோதரி ஒருவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஒரு வேண்டுதலை, ஒரு சாட்சியை அவர்கள் சொன்னார்கள். என்ன சாட்சி என்றால், அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக அவர்களுடைய வாயிலே இருந்து, ஈறுகளிலே இருந்து இரத்தம் வந்து கொண்டே இருக்கும். பல் மருத்துவர்களிடத்தில் சென்ற பொழுது, உங்களுடைய வாயை நீங்கள் அந்த ஈறு பகுதிகளை எல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும், இந்த ஆபரேஷன் செய்தாலும் இந்த இரத்தம் நின்று போய்விடாது, தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவர்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு நன்மை வாங்கும் பொழுதும் கூட பயப்படுவார்களாம், வாயை திறந்தால் ரத்தம் வர ஆரம்பித்து விடும், ஒருவரிடத்தில் பேசவே முடிவதற்கு அவங்க வைக்கப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் அங்கே ஜப வழிபாடு நடக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது, அந்த சகோதரியும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜபிக்கிறார்கள், ஆண்டவரே இதோ என்னுடைய வாயில இருந்து வரக்கூடிய அந்த இரத்தத்தை நீர் குணமாக்கும் ஆண்டவரே. இதோ இந்த சகோதரர் ஜபி பொழுது, ஒவ்வொரு அவயங்களை சொல்லி ஜெபிக்கிற பொழுது, என்னுடைய வாயில இருந்து வருகிற அந்த இரத்தங்கள் நிற்க நீர் உதவி செய்யும், நான் உமக்கு சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த சகோதரி ஆண்டவரிடத்திலே அந்த ஜப நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது, பிரியமானவர்களை, அந்த நேரத்திலே இருந்து இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அவர்களுடைய வாயிலே ஒரு இரத்தம் கூட வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய இரக்கம் பிரியமானது. பிரியமானவர்களே, அதனால தான் தூய பவுல் அடிகளார் சொல்லுகிறாரு, இந்த நாட்களை பொல்லாதவை, ஆகவே நீங்கள் காலத்தை நீங்கள் முற்றும் பயன்படுத்தணும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, கடவுள் உங்களுக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த 24 மணி நேரத்திலே 1/10 நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏதோ நான் 1/10 ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு நான் தசமபாகம் கொடுத்து விட்டேன் என்று அல்ல, என் இயேசுவினிடத்திலே நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே 2:40 நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதான் தூய பௌஸ்தினாவிடம் இயேசு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு தூய பௌஸ்தினாவுடைய அந்த இறை இரக்கத்தினுடைய தெய்வீக பிரசன்னத்திலே நம் இறை இரக்கத்தின் ஜபமாலையை நம்ம சொல்ல போகிறோம். தூய பௌஸ்தினாவிடம் இயேசு ஆண்டவர் சொன்னது 1320 அவங்களுடைய நாட்குறிப்பேடு டைரி நம்பர் 1320 இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என் டாட்டர், என் மகளே, இதோ இந்த 3 மணி வேளையிலே முக்கியமாக பாவிகளுக்காக என்னுடைய இரக்கத்தை நோக்கி மன்றாடே. ஆண்டவர் நம் இடத்துல எதிர்பார்ப்பது எதை எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த 3 மணி நேரத்தில் பாவிகளுக்காக நீங்க மன்றாடணும். உலகத்திலே ஆண்டவரை அறியாதவர்கள், ஒருவேளை ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள், ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு தெரிந்திருந்தும் கூட அசட்டை செய்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே இந்த இறை இரக்கத்தினுடைய நேரத்திலே நாம் மன்றாட வேண்டும் என்று தூய பௌஸ்தினாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த 3 மணி வேளையிலே நான் வேதனையுற்று நொடித்த வேளை. நான் எவ்வளவு நான் வேதனைப்பட்டிருப்பேன், 3 ஆணிகளால் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேனே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய சிரசிலே என்னுடைய தலையிலே முள்முடிகளெல்லாம் சூட்டப்பட்டிருக்கிறதே, என்னுடைய தலைக்கு மேலே யூதர்களுடைய அரசர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இதோ என்னை காரி உமிழ்ந்தார்களே, என்னுடைய தாடி மயிர்களையெல்லாம் பீத்து எழுந்தார்களே, என் மகனே மகளே, இந்த உலகத்தில் இந்த பாவிகள் செய்த அந்த துரோகத்திற்காக நீ இந்த 3 மணி வேளையிலே நீ என்னிட ஜபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லிவிட்டு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதுதான் இந்த உலகத்திற்கு பேர் இரக்கத்தினுடைய நேரம், இதுதான் உலகத்திற்கு பேர் இரக்கத்தினுடைய நேரம். நான் அந்தமானுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நாள் நற்செய்தி கூட்டத்திற்கு அங்கு அழைக்கப்பட்டு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது சென்றிருக்கின்ற பொழுது அந்த பாஸ்டர் சென்டர் டைரக்டர் அவர்கள், பிரியமானவர்களே, அந்த இடத்திலே எங்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு தீவில் இருந்து அந்த இடத்திற்கு தியானத்திற்கு வந்திருந்தார்கள். கப்பலில் தான், அந்த படகுல தான் வரணும். அப்படி வரும்போது சுனாமி வந்த சமயத்திலே அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஜபமாலையையும் இரக்கத்தின் ஜபமாலையை அவங்க சொல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பெரிய அழிவு வந்த பொழுதும் கடலுக்கு நடுவே அவங்களுடைய குடும்பங்கள் இருந்த பொழுதும் ஆண்டவருடைய இரக்கம் அந்த இடத்தை பாதுகாத்தது. அதற்கு தந்தை அவங்க சொன்னாங்க, இவர்கள் கையிலே அன்னையினுடைய ஜபமாலையும் இறை இரக்கத்தினுடைய ஜபமாலையும் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறதுனால ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் இயேசு சொல்லுகிறார் தூய பௌஸ்தினாவிடத்தில், இந்த 3 மணி நேரம் பேர் இரக்கத்தினுடைய ஒரு நேரமாகும். நான் இந்த வேதனை நிறைந்த ஒரு நேரத்திலே மரண வேதனைக்குள் உங்களை நான் சற்று ஈடுபடுத்தினாலும் என்னுடைய பாடுகளை நான் காண்பித்து எனக்காக ஜெபியுங்க, இந்த இரக்கத்தின் ஜபமாலையை உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்காக நீங்கள் மன்றாடுங்கன்னு சொன்னாலும், இந்நேரத்திலே எந்த ஒரு ஆன்மா எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் நான் அந்த ஆன்மாவுக்கு என்னுடைய இரக்கத்தை பொழிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த மாதம் செம்பியத்திலே ஒரு சகோதரியானவர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள். அந்த இடத்துல நாங்கள் நற்செய்தி கூட்டம் நடத்தும் பொழுது அவங்க ஒரு ஆசிரியை அவங்களுடைய கர்ப்ப பையிலே பார்க்கும் பொழுது 7 சென்டிமீட்டருக்கு கட்டி இருக்கிறது, 2 கட்டிகள் இருக்கிறது. அந்த 2 கட்டிகளையும் மருத்துவர்களிடத்தில் போய் காண்பிக்கும் பொழுது நீங்கள் இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாரு, இல்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும், நீங்கள் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று. அந்த சூழ்நிலையிலே
அங்கே நடக்கிற ஜப வழிபாடை கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி அந்த பங்கு சார்ந்தவங்க தான், ஆனால் பிரேயருக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் தன் சரீரத்தில் ஒரு வியாதி வந்த பிறகு அவங்க இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. அந்த ரெண்டு மாதமும் அவங்க ஆண்டவரிடத்தில் அமர்ந்து அவர்கள் அழுது ஜெபித்து விட்டு, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் செய்யணுமா, ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் கணவர் இருக்கிறாரு, நான் உடல்நலம் குண்டி படுத்து விட்டால் என் பிள்ளைங்களை யார் பார்க்க முடியும், என் கணவனை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி அழுகையோடு கூட அந்த திவ்ய நற்கரணை ஆராதனையின் நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் குணமாகணும் ஜெபிக்கும் போது அந்த மகளும் தன்னுடைய கர்ப்பப்பையில் கையை வைத்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் பிரியமானவர்களே, ஒரு வல்லமை அவர்களுடைய சரீரத்திலே இறங்குவதை அவர்கள் உணர்ந்தார்கள். மீண்டும் மருத்துவரிடத்திலே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக ஆபரேஷனுக்கு டேட் முன்குறிப்பதற்காக அந்த டாக்டர்கிட்ட போகும் பொழுது அந்த ஸ்கேனை பார்த்து விட்டு டாக்டர் சொன்னாராம், எங்கம்மா வேற எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களா, 7 சென்டிமீட்டர் கட்டி பழைய ஸ்கேனில் காண்பிக்கிறது, ஆனால் இந்த ஸ்கேன்லேயோ 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இந்த ரெண்டு கண்டி சுருங்கி போயிருக்கிறது, அதனால் உங்களுக்கு ஆபரேஷன் தேவையில்லை, நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் போதும். அல்லேலூயா. பிரியமானவர்களை, கடவுள் இரக்கம் நிறைந்தவர், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டு இருப்பேனா, அதனால தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா, ஒருவேளை என் குடும்பத்தில் என் கணவர் உமை தேடாததுனால என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேனா, ஒருவேளை என் பிள்ளைங்க உமை தேடாததுனால உமை அலட்சியத்தோடு இருந்ததுனால என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ, பிள்ளைங்க படித்த படிப்பு தகுந்த வேலையோ திருமண தடையோ இருந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் தூய பௌஸ்தினாவிடம் சொல்லுகிறாரு, இந்த 3 மணி வேளை என் இறை இரக்கத்தினுடைய ஒரு நேரம், இது உலகம் முழுவதற்குமே இதே பேர் இரக்கத்தினுடைய நேரம் என்று சொல்லுகிறார். அதனால தான் நாம என்ன செய்யணும்னா, இந்த 3 மணி வேளையிலே அவர் பட்ட பாடுகளை நாம் திரு ஜபமாலையிலே சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் ஏன் இந்த 3 மணிக்கு நாம் சொல்லுகிறோம் என்றால், இயேசு ஆண்டவர் இந்த 3 மணி வேளையிலே தான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 34-37 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த பிற்பகல் வேளையின் பொழுது இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி, எல்லோயி எல்லோயி லாமா சபத்கானி, என்னறைவா என்னறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, இந்த 3 மணி வேளையிலே தான் அவர் உயிர் விட்டார். அதனால தான் இயேசு பௌஸ்தினாவிடம் சொல்கிறார், என் மகளே இந்த 3 மணி வேளை இந்த உலகத்திற்கு ஒரு பேர் இரக்கத்தினுடைய நேரம், இந்த பேர் இரக்கத்தினுடைய நேரத்தில் ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாய் இருந்தாலும் என்னுடைய இரக்கத்தை நோக்கி மன்றாடினான் என்றால் நான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ். ஏன் இந்த 3 என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், ஏன் இந்த 3 மணி நேரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால், இந்த 3 மணி என்பது 3 என்பது பரிசுத்த திருமறை நூலிலே அதிக முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் நம்மளுடைய தமத்திருத்துவத்தினை இறைவன் மூவர், தந்தை மகன் தூய ஆவியானவர், அதே போல நாசரித்து குடும்பம், இந்த உலகத்திலே வாழ்ந்த திரு குடும்பம், அன்னை மரியாள், புனித சூசையப்பர், அற்புத குழந்தை இயேசு வாழ்ந்த ஒரு குடும்பம், மூவர் உள்ள குடும்பம், ஒரு திரு குடும்பம். விடுதலை பயணம் பார்த்தீர்கள் என்றால் 33வது அதிகாரம் 13 உள்ள வசனத்திலே ஆண்டவராகிய இறைவன் அந்த முன்னோர்களுடைய 3 பெயரை சொல்லிதான் அந்த இஸ்ராயலர் மக்களை அவர் பாதுகாத்தார், இஸ்ராயலர் மக்களை ஆசீர்வதித்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலின் நினைத்திரளும் வழிபரம்பினரை விண்ணகத்தின் கடல் போல விண்மீன்களைப் போல நான் பெருக செய்வேன். ஆண்டவர் வந்து இந்த 3 என்கிற நம்பருக்கு, இந்த 3 ஆட்களாய் இருக்கிற தமத்திருத்துவன் இறைவன் இந்த 3 மணி வேளைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
நீங்க பாருங்க, குழந்தை பாலகன் இயேசுவினுடைய பிறப்பை தாய் திருச்சபையானது கடந்த வாரத்தில இருந்து திருவருகை காலத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, ஒவ்வொன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கும். இயேசுவை பார்க்க வந்தவர்கள் யாரு? கீழ் திசையில இருந்து மூன்று ஞானிகள் வந்தாங்க. அவங்க யாரு? கஸ்பரு, மெல்கியூரு, பல்தசார் என்னக்கூடிய இந்த மூன்று ஞானிகள் தான் இயேசுவை தேடி வந்தார்கள். அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்த மூன்று மணி வேளையிலே நான் உயிர் விட்டேன். இந்த மூன்று மணி வேளை என்னுடைய பேர் இரக்கத்தினுடைய நேரம். இந்த மூன்று மணி நேரம் வரும்பொழுது நீங்கள் உலக மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். புனித பௌசினாவுடைய நாட்குறிப்பேடு 1320, அவங்களுடைய டைரி நம்பர் 1320 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் அன்பு மகளே, நான் வேதனையுற்று நொடித்த வேளையிலே நான் அடைந்த பாடுகளை நீ தியானம் பண்ணணும். அப்போ நான் இறையிறக்கத்தினுடைய ஆண்டவர் ஆலயத்துக்கு நான் வரும்பொழுது எனக்காக மட்டும் நான் வேண்டக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற அந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்கணும். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பாரம் எனக்குள்ளே இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் இரக்கத்தின் ஜபமாலையை நான் கையில் எடுக்க வேண்டும். அந்த இரக்கத்தின் ஜபமாலையை நான் சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பௌஸ்தனாவை பார்த்து ஏசு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 1572 அந்த டைரி நம்பர்ல சொல்லுகிறாரு, என் அன்பு மகளே கடமை நேரம் அனுபவித்தாள். அவங்க ஒரு கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க, ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இரக்கத்தின் ஆண்டவர் பௌஸ்தினாவிடம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வேலை தங்களுடைய பகுதியில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய கடமை நேரம் அனுமதித்தால் இந்த நேரத்திலே நீ சிலுவை பாதையை உன் மனதால் நிகழ்த்த நீ முற்படு. அவர் அந்த நேரத்தில் என்ன சிறுமா சொல்கிறாரு? நீ சிலுவை பாதை செய்யணும், என்னுடைய பாடுகளை தியானிக்கணும், நான் உலக மக்களுக்காக நான் வேதனையுற்ற அந்த வேதனையை நீ நினைச்சு பார்க்கணும், என்னுடைய வேதனை எவ்வளவு கொடியமானது என்பதை நீ நினைச்சு பார்க்கணும், என் கூட இருந்த அனுபவித்த சீடர்கள் எல்லாம் என்னை தனியாக விட்டுட்டு போனதை நீ நினைச்சு பார்க்கணும், நான் ஒரு தனி மரமாய் ஏரோதின் இடத்துலையும் பிலாத்துவின் இடத்துலையும் கயாபவின் இடத்துலையும் நான் சுற்றி அழைஞ்சதை நீ நினைச்சு பார்க்கணும், நான் அந்த உலகத்தினுடைய மக்களுக்காக என்ன ஒரு பாவ சூழ்நிலையினால நான் வேதனை பட்டிருக்கிறேன் என்பதை நீ நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் இயேசு தூய பௌஸ்தனாவை பார்த்து சொல்லுகிறாரு, இல்லை என்றால் சற்று நேரம் நீ ஆலயத்திற்கு சென்று நீ திவ்ய நற்கரணையை சந்திக்கணும். இந்த மூன்று மணி நேரத்தில் ஒன்னு சிலுவை பாதை நீ செய்யணும். அப்படி செய்ய உனக்கு முடியலையா? நீ திவ்ய நற்கரணையை போய் சந்திக்கணும். ஏனென்றால் என்னுடைய வேதனையை குறைவதற்கு இந்த ஜபங்கள் தான் உதவ ஆரம்பிக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அப்பொழுது நாம் இந்த இறையிறக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ கடந்து வந்திருக்கிற நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, இயேசுவினுடைய பாடுகளை நினைத்து, அவருடைய வேதனைகளை நினைத்து, ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆத்ம பாரம் இருந்தது, அந்த பாரத்தை ஆண்டவரே என் உள்ளத்தில் நீங்கள் தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, ஏன் இந்த இரக்கத்தினுடைய நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி நம்ம மன்றாடுகிறோம் என்றால், தூய பௌஸ்தினாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை போலந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று வருகிறது. அந்த காற்று வருகின்ற பொழுது தூய பௌஸ்தினா வந்து அந்த போலந்து நாட்டுக்காக அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் அவங்க மன்றாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த போலாந்து நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன்ற பொழுது இயேசு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இரக்கத்தின் ஜபமாலையை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவங்க ஒரு காட்சி காண்றாங்க. அந்த காட்சி எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது என்றால், 1791 அவங்க டைரி நம்பர் 1791 தூய பௌஸ்தினா அந்த காட்சியை பார்த்து எழுதுறாங்க. என்ன தெரியுமா எழுதுறாங்க? அங்கே ஒரு வான தூதர் வந்து ஆண்டவராகிய இறைவனிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், ஒரு புகார் தெரிவிக்கிறார்.
என்ன புகார் அவர் தெரிவிக்கிறார்னா, இதோ இந்த சூறை காற்றை, இந்த புயல் காற்ற என்னால் நெருங்க முடியலை. ஏனென்றால் இந்த அருட்சகோதரியனுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய ஒரு வெளிய, ஒரு மெல்லிய, ஒரு ஒளிய, ஒரு வெண்மையான அந்த ஒளி என்னையும் இந்த காற்றையும் துரத்தி அடிக்கிறது. பிரைஸலா, பிரைஸலா, ஹலேலூயா. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, உங்கள் குடும்பத்தில் வேதனையா, உங்கள் குணவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தை உங்களால் அனுபவிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நலிவடைந்து போயிருக்கிறதே என்று நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய தீமைகளை, பிரச்சனைகளை என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீ உனக்காக ஜெபிக்கும் பொழுது உன்னை போல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்க கணவர் குடிகார கணவராய் இருப்பார், ஒரு குடும்பத்தில் பொறுப்பில்லாத கணவராய் இருப்பார், என் கணவர் மனமாறணும் நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா, என் கணவரை போல உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ குடிகார கணவர்கள் இருக்கிறார்களே, குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்கள் மனமாற வேண்டும் என்று உலகத்தில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண பொழுது இந்த இரக்கத்தின் ஜெபமாலை உங்க குடும்பத்தில் கணவனுடைய மீட்பிற்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை, என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, என் கணவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது, என் கணவனுக்கு ஒரு வேலையில் ஒரு உயர்வு கிடையாது, ஊதிய உயர்வு கிடைக்கல, நான் பென்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற கிடைக்கல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அழுது கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா, என் மகளே என் தாயை போல உனக்கு மனநிலை இருக்கணும், என்னை போல மனநிலை இருக்கணும், என்னுடைய தகப்பன் விண்ணக தந்தையை போல உனக்கு மனநிலை இருக்கணும். நாங்கள் என்றைக்குமே நாங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணது கிடையாது, பிறருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இந்த இரக்கத்தின் ஜெபமாலையில் உன் மகளை போல நீ நினைத்து, உன் மகளை போல எத்தனை பேர் உலகத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பண வசதி இல்லாமல் வயதாகி போய் கல்யாணம் ஆக முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க படித்து இன்னைக்கு வேலை கிடைக்க முடியாமல் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை நினைத்து நீ ஜெபிக்கும் பொழுது நான் உன் பிள்ளைகளை நான் நினைவு கூறுவேன். அல்லேலூயா, ஹலேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நான் இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய மனம் இரக்கம் நிறைந்த ஒரு குணமுள்ள ஒரு மனமுள்ளதாய் மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும், அப்பொழுதுதான் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் எல்லா விதமான துயரங்களையும் நம்மளிடத்துல இருந்து எடுத்து மாற்ற முடியும். இயேசு ஆண்டவருக்கு எவ்வளவு மனவேதனை இருந்தது என்றால் தூய பௌஸ்தினாவிட சொல்லியிருப்பார் பாருங்க, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என் அன்பு மகளே, இதோ என்னுடைய அன்பை இரக்கத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது, என்னை ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது. இதை நினைத்து நான் எவ்வளவு கவலை அடைஞ்சிருக்கிறேன் தெரியுமா, இதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கிறேன் தெரியுமா, என்னை ஒரு காட்சி பொருளாக தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இரக்கம் உள்ளவர்னு அறிகிறாங்களே ஒழிய அந்த இரக்கத்தை இவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க தவறி விடுகிறார்கள். இயேசுவினுடைய உள்ளம் அந்த இருதயம் தூய பௌஸ்தினாவிடம் வெளிப்பட்டது. இயேசுவின் திரு இதயத்தினுடைய பக்தியை ஆண்டவர் தூய மார்கரேத் மரியாதையினிடத்தில் வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தலை வெள்ளிக்கிழமை என்றும் 13 மாதமாக தூய மார்கரேத் மரியாள் வழியாக அந்த ஆண்டவருடைய இதயம் திவ்ய நற்கருணையில் இருந்து பேசியது. என்ன பேசியது தெரியுமா, எந்த ஆண்டவராகிய இரக்கத்தின் ஆண்டவர் தூய பௌஸ்தினா வழியா பேசினாரோ அதே வார்த்தை தான் அங்கேயும் பேசப்படுகிறது, இதோ இந்த மக்கள் என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அலீலுயா, அலீலுயா, அலீலுயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஜெப குறிப்போடு நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த 3 மணி வேளையில் நான் கடந்து வந்திருக்கிறேன், உம்முடைய இரக்கம் நிறைந்த வேளையில் நான் கடந்து வந்திருக்கிறேன், பிறருக்காக நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் ஜெபத்திற்கு ஒரு பதிலை தாங்க நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருவேளை தொழில் வியாபாரம் உங்களுக்கு நஷ்டமடைந்து போயிருக்குதா, நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் ஒரு தோல்வியை
சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ் வழக்குகள் என்று இருக்கிறதா? உங்களுக்காக வான்படைகளுடைய ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்? பிரியமானவர்களை, 23 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு, தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு, ஆலயங்களுக்கு செல்வதுண்டு. அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த விடுதலைகள், அந்த ஆசீர்வாதங்களை என் கண்கள் கண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து மிகவும் இரக்கமுள்ளவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுவதைப் போல 10 பேரை குணமாக்குறாரு, 15 பேரை குணமாக்குறாரு, 5 பேரை குணமாக்குறாரு, ஏதோ 10 பேர் 5 பேர் என்று கால தாமதத்தை வைத்து ஒரு சிலங்களை மட்டும் குணமாக்குற ஆண்டவர் அல்ல. அவரிடத்துல உன் உள்ளத்தை ஊற்றி நீ ஜெபித்து விட்டு உன்னுடைய கண்ணீர்கள் தரையில் சிந்துமையானால் உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் ஒரு துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் தருவார். அல்லேலூயா, ஹலிலுயா. இந்த வேளையில் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரணும். எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் தாங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் நிறைந்த பார்வை எங்கள் மத்தியில் கடந்து வரணும்னு நம்ம ஜபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களை, தொடர்ந்து நீங்கள் இந்த எங்களுக்காக தந்தை அவர்கள் எங்களை அழைத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு, தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதர ராஜீவின் மூலியமாக நாங்கள் வெளியிடக்கூடிய இந்த பத்திரிகை இருக்கிறது, இது தேவையானவர்கள் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு தேவைனா எல்லா மாதத்திலும் முதல் சனிக்கிழமையிலே குடும்ப ஆசீர்வாத தியானம் துன்போஸ்கோ திருத்தலத்தில் சனிக்கிழமை காலை, முதல் சனிக்கிழமை 9:30 இருந்து 1:30 நாங்கள் வழி நடத்துகிறோம். விருப்பமானவர்கள் அங்கே கலந்து கொள்ளுங்க. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. திவ்ய நற்கரணையை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் இரக்கம் நிறைந்த ஒரு நேரத்தில் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட போகிறீங்க. பர்த்தலமை என்கிற பிறவி குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் மகனே என் மேலே இரக்கமையும் என்று கூப்பிட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து கூப்பிடுவீர்களா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய்களை திறந்து கூப்பிடு சகோதரனே. எத்தனையோ மனுஷனை நீ கூப்பிட்டு இருக்கிறீ, அண்ணா எனக்கு உதவி செய்யின்னு கேட்டிருக்கிற, அக்கா எனக்கு உதவி செய்யின்னு கேட்டிருக்கிற, பெத்த தாய் தகப்பன் கேட்டிருக்கிற, அம்மா அப்பா நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு கடன் தொல்லையிலேருந்து தூக்கி எடுக்க யாருடைய உதவியாவது கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சகோதரனுக்கு சகோதரனாய், தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், மருத்துவருக்கு மருத்துவனாய், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவராய், இரக்கத்தின் ஆண்டவராய் இயேசு வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களா? எல்லாரும் கூப்பிடுங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. ஒரு 2 பேர் கேட்கிற அளவுக்கு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. மத்தேயு 1:21 சொல்லுகிறது, இயேசு என்கிற பெயருக்கு அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலே இருந்து மீட்டெடுப்பார். குடும்பத்தில் பரம்பரை சாபம் இருக்கிறதா? குடும்பத்தில் பரம்பரை நோய்கள் இருக்கிறதா? தகப்பனுக்கு இருக்கிறது பிள்ளைக்கு வருகிறதா? பிள்ளைக்கு இருக்கிற வியாதி பேர பிள்ளைக்கு வருகிறதா? உங்களுக்காகவே சிலுவை மரணத்தை ஏற்றவர் எழுந்து வந்திருக்கிறார். வாழ்க்கை வாழ்கின்ற இறைவன் கடந்து வந்திருக்கிறார். திவ்ய நற்கரணையிலே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என் கடன் தொல்லையை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தில் அமைதியை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய அழகான பார்வையில் நான் விழணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கடந்து வரணும் ஆண்டவரே. உம்மிடத்தில் நான் ஒப்புவிடுகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி இறை இரக்கத்தினுடைய ஜபத்திற்கு கடந்து செல்வோம். யாரும் அறியாத
தேடி வந்திருக்கிற இரக்கம் நிறைந்த ஆண்டவர், மரியாத என்னை நன்றாய உலகத்தில் தூக்கி எறியப்பட்ட எங்களை தான் நீங்க வேண்டும் என்று சொல்லி அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இங்க அழைக்கலனா நாங்க இந்த ஆலயத்திற்கு வந்திருக்க முடியாது ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என் குடும்ப பாரத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமை அன்றி எனக்கு யாருண்டு ஆண்டவரே? என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஒன்றுமில்லாத என்னை இந்த உலகத்திலே படைத்த ஆண்டவரே, எனக்கு தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் கூட பிறந்த பிறப்புகள் உமை ஆராதிக்க திருச்சபையிலே அருட்சாதனங்கள் எங்களை வழிநடத்தக்கூடிய ஞான மெய்ப்பர்களை கொடுத்தவரே, உமை ஆராதித்து நாங்கள் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இதே அடிகளை பாடுவோம். அழகான கண்கள் என கண்டிருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை பாடி ஜபத்தோடு நாம் கடந்து செல்வோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது உயிர் வாழிலே, உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நோக்கி நீர் எங்களுக்கு தந்தருளிய இறையிரக்கத்தின் ஜபமாலையை எங்களுடைய கரங்களிலே ஏந்தி வாயினால் அறிக்கையிட்டு எங்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கரங்களிலே திரு ஜபமாலையை எடுத்துக்கொள்ளுங்க. நம் அனைவரும் சேர்ந்து இந்த வேளையிலே இரக்கத்தின் ஜபமாலையை சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுவோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்,
எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலே இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை ஜெபம் சொன்னதை சேர்ந்து சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வீஸ்வரனுடைய மாதாவே, பாவியிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்த, திரு தூதர்கள் நமக்கு விட்டு சென்ற விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வீஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்மளுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலேயே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளில் எல்லாமல்ல பிதாவாகிய சர்வீசனுடைய வலது பக்கத்தில் வீச்சிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து சீவியரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிசனுடைய சமுதிர பிரசனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த வேளையிலே முடிந்தால் கூடுமானவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்க. பார்க்கலாம், இயேசு காலை 9 மணியிலே இருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே உங்களுக்காக எனக்காக ஒரு பாவமும் அறியாதவர் அந்த சாபமான ஒரு சிலுவை மரத்திலே தொங்கினார். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று இந்த முதல் 10 மணி ஜபமாலை முழுவதையும் திருச்சபையை வழி நடத்துகிற திருத்தந்தை கர்தினால்கள் ஆயர்கள் நம்மளுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் கருத்துகள் மறை மாவட்டத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு மறை பணியாளர்கள் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இருபால் துறவியர்கள் இதோ நம்மளுடைய பங்கு தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் கரங்களை உயர்த்தி இந்த ஜபத்தை சொல்லுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாகிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாகிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு பிரியமானவரில் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த ஓகி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த கடலில் சென்ற அந்த மீனவர்கள் எத்தனையோ படகுகள் காணவில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கில் மீனவர்கள் கடலிலே விழுந்து விட்டார்கள். அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. அவர்களுடைய மனைவி மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கடவுளுடைய இரக்கம் அந்த மக்களின் மீது கடந்து வரும்படியாகவும்
கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறவர்கள், ஏதோ ஒரு நாட்டிலே ஒதுங்கி இருக்கிறவர்கள், படங்கு கவிழ்ந்து இன்னும் சரீரம் கிடைக்காத நபர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வர இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. இரண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தையும் அந்த கடற்கரை மக்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கன்னியாகுமரி மறை மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புயலினாலும் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று ஆண்டவரே எத்தனையோ ஆயிரக்கணக்கில் மீனவர்கள் இறந்து போயிருக்கிறார்களே, எத்தனையோ மீனவர்களை காணவில்லையே, அந்த குடும்ப வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த குடும்பத்தின் மீது உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. மேலும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் எந்த ஒரு தீமையும் புயல் சீற்றத்தினால் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் இந்த வேளையிலே இந்த 3வது 10 மணி ஜெபமாலைக்கு நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று பிரியமானவர்களே, நம் குடும்பங்களை ஆண்டவற்றை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பொருளாதார குறைவுகள், குடும்பத்திலே இதோ இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள், இவைகளெல்லாம் விலகும்படியாகவும் கோர்ட்டு கேசுகளிலே இருந்து நம் குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் குடும்பத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாகவும் நம் குடும்பத்தை இணைத்த அந்த இறைவனை நோக்கி உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலகில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்களிலே ஆண்டவரே கணவனை இழந்து போய் இன்றைக்கு மனைவி தனிமரமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்களிலே கருத்து வேறுபாடோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே கடன் தொல்லையினாலும் பொருளாதார குறைவினாலும் வாழ்வதா சாவதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, கோர்ட்டு கேசு வழக்கென்று அழைந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் மீது உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இணைத்தவர் நீர்தாமே. குடும்பங்களிலே இருக்கிற தீமைகள் இருளின் சக்திகள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய சாபங்கள், மூதாதையருடைய சாபங்கள் எங்கள் குடும்பங்கள் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும்
தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இரண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம் குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருமணமாகாத பிள்ளைகளாய் இருக்கலாம், வேலை கிடைக்காத பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது காதல் மோகத்தில் விழுந்து பெற்றோர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை வெளிநாட்டுக்கு பிள்ளை போக வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம் கரங்களை உயர்த்தி திவ்ய நற்கரணை ஆதரை நோக்கி இந்த வேளையிலே ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் பேரு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெகுமதி என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே மன தெளிவுகளை அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உன்னை படைத்தவரை வாலிப பருவத்தில் நினை என்று சொன்னீரே. எங்களுடைய பிள்ளைகளும் நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தகுந்த நல்ல ஒரு வேலையை நீர் அமைத்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விசா கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாட்டினுடைய தடைகளை நீர் உடைத்தெறியும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண காரியங்கள் நடைமேறு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பாவ வாழ்க்கையிலே இருந்து, உலக பிரகாரமான சிற்றின்ப வாழ்க்கையிலே இருந்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து நீர் எப்படி அன்னை மரியாளுக்கும் புனித சூசையப்பருக்கும் கீழ்பட்டு நடந்தீரோ, அதே போல தாய் தகப்பனுக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ அழைத்தலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது பாவங்களுக்கு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரோம். இரண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து
தூய பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் எழுதி நிற்போம். ஐந்தாவது இறுதி 10 மணி ஜபமாலையை இதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக, மருத்துவமனையில் படுத்திருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக, ஒருவேளை நம்மளுடைய சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் இருக்கலாம், அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, கணவனோ மனைவியோ அல்லது நாத்தனார்களோ உடல்நலம் குன்றி போய் இருந்திருக்கலாம், அல்லது நம்மளிடத்தில் ஜெபிக்க யாராவது சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட நோயாளிகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து பொங்கி வழிந்தோடுகிற ரத்தம் இந்த நோயாளிகளின் மீது கடந்து வரும்படியாய் நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீரே, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து பொங்கி வழிந்தோடுகிற ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளின் மீது ஊற்றப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, மருத்துவமனையிலே இன்றைக்கு கேன்சர் வியாதிகளினாலும், டிபி வியாதிகளினாலும், டெங்கு காய்ச்சல்களினாலும், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளினாலும், பிரெயின் டியூமர்களினாலும், கேன்சருக்குரிய அறிகுறிகளினாலும், எய்ட்ஸ் வியாதிகளினாலும், சிறுநீரகம் செயலிழந்து போதும் ஆண்டவரே, மனநிலை பாதிக்கப்பட்டும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆபரேஷன் தியேட்டரில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மரண பயத்தோடு இருக்கிற நோயாளிகளையும், எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்ன நோயாளிகளையும், எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீன நோய்களையும், இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதோ சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிளட் பிரஷர்கள், பிளட் சுகர்கள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், வெள்ளை படுதல்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமைகள், இவையெல்லாம் உம்முடைய இரக்கத்தால் குணமடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எத்தனையோ குருக்கள், எத்தனையோ கன்னியாஸ்திரிகள், எத்தனையோ ஆயர்கள், எத்தனையோ ஆண்டவரே கர்தினால்கள், ஊழியக்காரர்கள் உடல்நலம் குன்றி இன்றைக்கு உம்முடைய இறைபணியை செய்ய முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவர் இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும்.
அணை கடந்த உமது அன்பிலே நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியிலே நடத்தி செல்லும். இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினை இன்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்தும் ஆனவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டெடுங்கள். இதோ இரண்டாவது நாள் நவநாள் ஜபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இரண்டாவது நாள் ஜபம், குருக்கள் துறவிகளுடைய ஆன்மாக்களை ஆண்டவரிடம் அழைத்து வந்து ஒப்பு கொடுப்போம். இன்று குருக்கள் துறவியருடைய ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து ஆழங்காண முடியாத எனது இரக்கத்திலே மூழ்கவிடு. எனது கசப்பான பாடுகளை நான் சகித்து கொள்ள எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள் தாம். வாய்க்கால்கள் ஆகிய இவர்கள் வழியாக எனது இரக்க மனுக்குளத்தின் மேல் பாய்கிறது. இறைவனுடைய இரக்கம் மனுக்குளத்தின் மீது பெருகுவதற்கு வழியாயிருக்கும் குருக்கள் துறவியர் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. இரக்க மிகுந்த இயேசுவே, உம்மிடம் இருந்தே எல்லா நன்மைகளும் வருகின்றன. குருக்கள் துறவியர் கன்னியர்களின் ஆன்மாக்களில் உமது அருட்கொடைகளை பெருகச் செய்யும். ஆதலால் அவர்கள் தமது பணிகளை தக்க விதமாக பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி உமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் இறையிறக்கத்தினுடைய பக்தி வணக்கம் கொள்ள செய்வார்களாக. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீன்மையில இருந்து எங்களை ரட்சித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திராட்சை தோட்டத்திற்கென நீ தீர்ந்து கொண்ட உமது குருக்கள் துறவியரின் ஆன்மாக்களின் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு பாத்திரமான இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை மீட்பின் பாதையிலே வழிநடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தையும் நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்திகளையும் அளித்தருளும். ஆமேன். இதோ இந்த வேளையிலே இறை இரக்கத்தினுடைய மன்றாட்டு மாலை பக்கம் 47 இப்பொழுது நாம் பிறட்டிக்கொண்டு நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி மன்றாட்டு மாலையை சொல்லுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். பரலோக அருவிகளை படைக்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். ஒன்றுமில்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாய் இருந்த
இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகத்தை மீட்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலே இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். பாவ சேற்றிலே இருந்து எங்களை மீட்ட கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த தொடங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். ஞான ஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்துருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். பாவிகளை மணந்திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். அவிவிசுவாசிகள் ஒளிபருவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உமது மகா பரிசுத்த திரு இதயத்திலே இருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகின் பாவங்களை போக்கின்ற தேவ சம்மரி புருவாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரு. உலகின் பாவங்களை போக்கின்ற தேவ சம்மரி புருவாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் மேலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் நான் பாடுவேன். இந்த வேளையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்களின் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லா வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். புனித பௌஸ்தாவின் மன்றாட்டினால் வரங்களுடைய நவநாள் ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பௌஸ்தினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தினுடைய பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவிழமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தரணும். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பௌஸ்தினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து இவரது மன்றாட்டின் வழியாக
குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி இவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமுடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா